முக்கல்ல பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கிறது. இன்றைக்கி வெஜிடபிள் குழம்பு செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். ட்ரை ரோஸ் செய்கிறதுக்காக முந்திரி, கசகசா, லவங்கம், ஏலக்காய், பட்டை, நாலு பாதாம், கடலை, அதோட சோம்பு, சீரகம், மிளகு இதையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு வெங்காயம் நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதக்கியாச்சு, ஒரு கண்ணாடி பாத்திரத்துக்கு இருந்தாவே போதும், இல்லைன்னா குழம்போட டேஸ்ட்டு மாறிடும். இப்போ மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். கால் மூடி தேங்காய், ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு முழு பூண்டு, வறுத்து வச்சுருக்க ட்ரை மசாலா, ஒரு வெங்காயம் வந்து வதக்கி வச்சுருக்கிறது, மூணு தக்காளியில் பாதி தக்காளி எடுத்துருக்கேன், இதுவும் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, ஒரு அனாசிப்பூ, பட்டை, சோம்பு இது போட்டுக்கலாம். பிரிஞ்சியில் வந்து ரெண்டு புதினா, ஃப்ளேவருக்காக வெங்காயம் ஒன்று, கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், மட்டன் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன். இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம். பாதி தக்காளி வந்து அரைக்கிறதுக்கு, பாதி தக்காளி வந்து தாளிக்கிறதுக்கு. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, கலருக்காக பீட்ரூட் கொஞ்சமாக வச்சுருக்கேன், கேரட்டும் பீன்ஸும் போட்டுக்கலாம், புடலங்காய். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. காயெல்லாம் கொஞ்சம் வதக்கி விட்ட பிறகு இந்த மூக்கடலை, பட்டாணி இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு முறை கலந்து விட்டுட்டு மசாலாலாம் ஊற்றிடலாங்க. மசாலா அரைக்கும் போதே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அரைச்சிட்டேன். குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சாக போதும், குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ வெஜிடபிள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, கடைசி நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, கீ ரைஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்,